சைனசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாசிக் குழாயில் ஏற்படக்கூடிய ஒரு அலர்ஜி தான் அது. பொதுவாகவே ஆயுர்வேதத்துலேயோ இல்லை சித்தத்துலேயோ பார்த்தீங்கன்னா திரிதோஷங்களை பேஸ் பண்ணி தான் டிசீசஸ் வருது, இல்லை உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாத்தம், பித்தம், கஃபம் அப்படின்னு மூணு தோஷங்கள் இருக்குது நம்ம உடம்புல. இதில் பிரதான தோஷம் பார்த்தீங்கன்னா வாத்த தோஷம். இந்த மூன்று தோஷம் வந்து சமநிலையில் இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது. இது வந்து சமமாக இல்லாதப்போ நம்மளுக்கு வந்து வியாதிகள் ஏற்படுது. அது மாதிரி ஏற்படக்கூடியது தான் இந்த சைனஸ் கூட. இந்த சைனசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூன்று தோஷங்களுமே பாதிக்கப்படுறதுனால ஏற்படக்கூடியது தான். வாத்த தோஷம், பித்த தோஷம், கஃப தோஷம் மூணுமே இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. கஃப தோஷம் பார்த்தீங்கன்னா சளின்னு சொல்லக்கூடியது. இது வந்து அதிகமாகிட்டு தான் நம்ம பித்தத்தை வந்து மந்தத்தன்மை பண்ணுது. உடம்புல இருக்கக்கூடிய அக்னி தான் வந்து நம்ம ஜீரணத்துக்கெல்லாம் செரிமானத்துக்கு ஜீரணத்துக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. இந்த பித்தம் வந்து மந்தமாகும்போது நம்ம உடம்புல வந்து ஆமம் ஃபார்ம் ஆகுது. இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம டயாஃப்ரம்னு சொல்லக்கூடிய லங்ஸ் அண்ட் டயாஃப்ரமை வந்து மேல் நோக்கி இந்த பித்தம் இதுவாகும் போது நம்மளுக்கு வீக்கம் அண்ட் ஸ்வெல்லிங், வீக்கம் அண்ட் மியூக்கஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கான இது இருக்குது. இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால தான் சைனஸில் வந்து ஐட்டிஸ் வருது, இன்ஃப்ளமேஷன். அதனால தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாதம் மேல் நோக்கி போயிடுது, பிராணவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிராணவாதம் எந்ததில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீத்திங்கில், மைண்டு கான்ஷியஸ் அண்ட் ஹார்ட், இதில் எல்லாத்துக்கும் மூணுத்துக்குமே பிரதானமான இது வந்து செயல்பாட்டுக்கு பிரதானமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பிராணவாதம் தான். இந்த பிராணவாதம், பித்தம் அண்ட் கஃபம் மூன்றும் சேர்ந்து தான் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை வந்து சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் உணவுகள் வந்து சரியாக செரிமானம் ஆகிட்டு அடுத்த வேளை உணவு எடுத்தாலும், இல்லைன்னா கோல்டான உணவுகள்லாம் தவிர்த்தாலும், ஒரு சில விஷயங்கள் இது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சைனசைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மெயின் இது வரக்கூடிய ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருக்கிறது, அப்புறம் டே ஸ்லீப் பண்ணுறது, பகலில் தூங்கினாலும் இந்த இது வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி அதே மாதிரி வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது, விண்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது, ரொம்ப சில்லுன்னு காற்று வந்து காதில் போகிறது, மூக்கு வழியாக அந்த நாசிகளில் போகிறது வந்து நம்மளுக்கு இந்த அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நாசிக் குழாயில் இருக்கிற இதை வந்து அலர்ஜி ஏற்படுத்தி சைனஸை வந்து இன்ஃப்ளேம் ஆக வச்சு சைனசைட்டிஸ் க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லா வயதினரையும் எல்லா பாலினரையும் வந்து பொதுவாகவே பாதிக்கப்படுத்தக்கூடியது. இந்த வயசு இந்த இது அப்படிங்கிற மாதிரி கிடையாது, எல்லா ஏஜ்லேயுமே வந்து இது பாதிப்படையக்கூடியது. டைப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்யூட் டைப் வந்து நார்மலாக 4 வீக்ஸ்க்குள்ளே இந்த பாதிப்பு இருக்குதுன்னா அது அக்யூட் டைப். சப் அக்யூட் பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ்லேருந்து 8 வீக்ஸ்க்குள்ளே இந்த பாதிப்பு இருந்தது, சளி பாதிப்பு இருந்தது அப்படின்னா அது சப் அக்யூட். அப்புறம் க்ரானிக் வந்து பார்த்தீங்கன்னா 8 வாரத்துக்கும் மேலே இது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சளி, இந்த மூக்கடைப்பு, தலைவலி, தொண்டைக்கமரல், அது அப்புறம் வந்து ஃபீவர், சில்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வந்துட்டு இது வந்து க்ரானிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெக்கரன்ட் சைனசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே 2-3 தடவைக்கு மேலே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து ரெக்கரன்ட் சைனசைட்டிஸ். பேஸ்ட் ஆன் இந்த சைனஸ் கேவிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 டைப்ஸாக சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரான்டல், எத்மாய்டல், மேக்சிலரி அண்ட் ஸ்பீனாய்டல், 4 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்டல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஹெட்ல நீர் கோதுட்டு உங்களுக்கு வந்து தலை வலி வரும், ரெண்டு சைடுமே தலை வலி இருக்கும். எத்மாய்டல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பின் பக்கத்தில் வலி இருக்கும், தலையில் வந்து மேல் பாகத்துலேயும் இந்த பின் மண்டையிலையும் வந்து பயங்கரமான வலி இருக்கும், அது வந்து உங்களுக்கு எத்மாய்டல் சைனசைட்டிஸ். ஸ்பீனாய்டல் வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு சுற்றி உங்களுக்கு வந்து வீக்கம் மாதிரி இருக்கும், காலையில் எந்திரிச்சதுமே தும்மல் இருக்கும் அண்ட் வலி இருக்கும், தலைவலியும் இருக்கும், இதுவும் இருக்கும். மேக்சிலரி சைனசைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சைனஸில் வந்து உங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டுட்டு அதில் வந்து நீர் கோத்துட்டு உங்களுக்கு தலைவலி, அந்த இடத்துல வந்து ஒரு குத்தல் மாதிரி வலி இருக்கும். இதுதான் வந்து சைனசைட்டிஸோட டைப்ஸு.